குடிக்கிற நேரத்துக்குள்ள நம்ம சூப்பரான டம்ளர் கேக் ரெசிபி செய்யலாம். இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்காக ஒரு பவுல்ல ஒரு கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க, கூடவே அரை கப் சோள மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் 4 ஸ்பூன் சுகர் எடுத்து மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நாம் இதில் ஒரு கப் பால் ஆட் பண்ண போகிறோம். இந்த பாலை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மாவு நல்லா கட்டியாக இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமான பதத்தில் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் டீ குடிக்கிற ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன், இதுக்குள்ளே ஆயிலெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் மாவை வீட்டிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, குக்கருக்குள்ளாடி ஒரு வளையம் வச்சு மூடி வச்சுருங்க. இந்த மூடியில் நான் விசிலும் வைக்கல, பெல்ட்டும் போடலை, இதை 5 நிமிஷம் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வளையத்துக்கு மேலே ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே தான் இந்த டம்ளரை வச்சு நான் குக் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சிடலாம். 20 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணி எடுத்தால் ரொம்பவே சூப்பரான டம்ளர் கேக் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ரொம்ப சூப்பராக இதை செய்யலாம், குழந்தைங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ திறந்து பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பரான டம்ளர் கேக் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்துடலாம். ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தா இதில் ஒட்டாமல் இருந்துன்னா இதில் வெந்திருக்குன்னு அர்த்தம். இதை வெளியே எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பரான சாஃப்டான டம்ளர் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதை பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு கடையில் உள்ள கேக் வாங்கி கொடுக்காம வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இந்த சாஃப்டான கேக் செய்யலாம். நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.